ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உங்கள் வீடியோவில் கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன சொல்லியிருக்கீங்க, அதை கொஞ்சம் கூடுதல் விளக்கமாக உங்கள் வாய் வழியாக சொல்லுங்கள் கொஞ்சம். சரி. அதாவது பொதுவாக நம்முடைய சாஸ்திரங்களில் மனம்னு சொல்லி ஜெனரலாக சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே மனம்னு சொன்னால் எல்லாருக்குமே என்னன்னு தெரியத்தான் செய்யும். மனம்னா எனக்கு தெரில நேற்று சொல்லி யாருமே சொல்கிறதில்ல. ஏன்னா மனசே சரியில்லைன்னு சொல்லி எல்லோரும் சொல்ல தான் செய்வோம். எனக்கு மனசுக்கு நல்லா இருக்குது, மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லோரும் மனம்னா என்னன்னு சொல்லி எல்லோருமே சாதாரணமாக சொல்ல தான் செய்கிறோம். பட் இருந்தாலும் மனம்னா என்னங்கிறத சாஸ்திரமும் சொல்லுது. இப்போ ஆங்கிலத்தில் எடுத்தாங்கன்னா மைண்டுன்னு சொல்லிட்டு போயிடுது. பட் இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்கிறதில்ல. ஆங்கிலத்தை பொறுத்த அளவில் மனசை நம்ம சாஸ்திரங்கள் பிரிச்சிருக்கிற அளவுக்கு மைண்டை அந்த அளவுக்கு வகைப்படுத்தலை. இப்போ நம்ம சாஸ்திரங்களில் அந்த மனசை மனம்னிட்டு டைரெக்டாக சொல்கிறதில்ல. அது எப்படின்னு சொன்னால் அந்த கரணம்னிட்டு ஒரு பேர் கொடுக்கும். அந்த கரணம்னா நம்முடைய மன அகக்கருவின்ட்டு அர்த்தம். புறக்கரணம், இப்போ நான் கைகால் இதெல்லாம் புறக்கரணங்கள். அகக்கரணம்ங்கிறது அந்த கரணம். அந்த கரணம் உள்ளுறுப்புங்கிற மாதிரி இதுதான் உள்ளுறுப்புன்னு சொல்கிறோம். மனசு பிற ஏதாவது நம்ம உள்ளுறுப்புங்கிறது ஹார்ட்டு நுரையீரல் இதெல்லாம் உள்ளுறுப்புன்னு நம்ம சாதாரணம் சொல்லுவோம். சாஸ்திரங்கள் வந்து உள்ளுறுப்புன்னு சொல்கிறதே அகக்கரணம் அந்த கரணம்னு சொல்கிறது தான். அந்த மனதினுடைய செயல்பாடை தான் அந்த கரணம்னு சொல்லுது. அந்த மந்தக்கரணங்கிறது வந்து நாலு பகுதியாக பிரித்து சொல்லுது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலு பகுதியாக பிரிக்குது. இந்த மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, அகங்காரம்னா என்ன நீட்டும் சொல்லி நாம் அது மனதினுடைய செயல்பாடை தான் குறிக்கிது. அந்த மனதினுடைய செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்ட இது எல்லாம் சேர்ந்து டோட்டலாக அந்த கரணம்னு சொல்கிறது இந்த நாலும் சேர்ந்த ஒரு டோட்டாலிட்டி. இந்த மனம்ங்கிறது வந்து அந்த நாலில் உள்ள ஒரு முதல் பகுதிக்கு பேர் மனசு. அந்த முதல் பகுதியை மனசுன்னு சொல்கிறோம். அதைத்தான் வந்து நாம் என்ன சொன்னால் கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒரு பெயர் கொடுக்குறோம். அதை வந்து சாஸ்திரங்கள்லாம் மனம்னு சொல்லுது, நாம் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். எல்லாம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாலும் சேர்ந்த மொத்தத்துக்கு பேர் வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம், அல்லது முழு மனம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து நாளையும் தனியாகவே பிரித்து பார்த்து மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ மனம் உதாரணமாக, இப்போ நமக்கு நாம் ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறோம், நமக்கு லீவே சரியாக கிடைக்காது. அதனால் எங்கேயும் ஒரு டூருக்கு போகிறதோ அல்லது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ அப்படி நிறைய இதுகள்லாம் சரியாக பண்ண முடியாமல் லீவ் போட முடியாமல் ரொம்ப இதாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நிறையா வருது. அப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸோட சேர்த்து நாமளும் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டோம்னு சொன்னால் ஒரு பத்து நாள் லீவு நமக்கு டோட்டலாக கிடச்சிருது. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, நல்லா ஒரு பத்து நாள் கிடைக்குதா, நம்ம எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வரலாம். ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் ஒரு நாளும் டூர் போய் எங்கேயும் குழியே கூப்பிட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஒரு டூர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. மனசுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரே ஒன்றை மட்டும் காட்டினா அது மனசு இல்லை, அது பலதை காட்டும். ப்ளஸ்ஸையும் காட்டும், மைனஸையும் காட்டும், செய்யணுங்கும் செய்ய வேண்டாங்கும் எல்லாத்தையும் எல்லா திசையிலையும் காட்டுறது தான் மனசுன்னுட்டு பேர். அப்போ மனசு வந்து இப்படி நல்ல ஆலோசனைகளையும் சொல்லும், ஆனால் தேவையில்லாததையும் சொல்லும். அப்படி ஒரு பகுதி வந்து மனசு. இப்போ நம்ம பத்து நாள் இருக்குது, ஒரு டூர் போகலான்னு சொல்லி முதல்ல சொல்லும். நாம் போகலாமேனு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மனசு என்னென்னு சொல்லும், இல்லை நம்ம டூர் போகிறதா இருந்தாலும் இப்போ செலவுக்கு கையில் காசு இல்லை, போதுமான அளவில் இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஷார்ட்டாக அதே நேரத்தில் லீவ் இருக்குது, ஏதோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீடெல்லாம் நம்ம தூரத்தில் இருக்குது, அவங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறோம், அதை மட்டும் போயிட்டு பார்த்து வந்துடுவோம் நீட்டு வேணால் அப்படி சொல்லுது. அப்புறம் மூணாவது இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குது, நம்ம ஒரு இடத்துக்கும் போக வேண்டாம், நம்ம வீட்டில் சில ரிப்பேர் வேலைகள் இருக்குது, இதை பார்க்க முடியாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம்,
இந்த லீவ் நல்ல பொருத்தமான நேரம், அழகாக லிப்பிரப்பா ஒர்க்கை பார்த்து முடிச்சிட்டோன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி மூணாவது சஜஷன் கொடுக்குது. இப்போ இந்த மூணில் எதையாவது ஒன்றை தான் நீங்கள் செயல்படுத்த முடியும், மூணையும் செயல்படுத்த முடியாது. மூணையும் செயல்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒன்றையும் செயலாகாது. அப்போ நீங்கள் எதிலையாவது ஒன்றை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணுற ரோலை எடுக்கிறது தான் புத்திங்கிறது. அது புத்தி என்னன்னு சொன்னால் இதுதான் நீட்டு சொல்லி உடனே செலக்ட் பண்ணிக்கிடுது. அப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகலாம், டூர் போகலாம், அல்லது ரிப்பேர் பார்க்கலாம்னு சொல்லி இந்த மூணில் எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் புத்தி. சித்தங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது, ஒரு நமக்கு நீட்டு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு பேர் சித்தம்னு சொல்கிறது. அந்த சித்தம் என்னென்ன உணர்ச்சிகளெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது பண்ணக்கூடிய உணர்ச்சிகளுக்கு பேர் அகங்காரம்னு சொல்லி பேர். இப்போ உதாரணமாக நம்ம இந்த மனம் புத்திங்கிறது சம்மந்தமாக எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நாம் ஒரு இன்னொரு உதாரணத்தை எடுப்போம். இப்போ நாம் வந்து ஒரு நடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு நீண்ட தெரு, அந்த தெருவுடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ ஒரு ஸ்ட்ரைட்டான தெரு. இந்த தெருவில் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு அங்கே 1.5 கிலோமீட்டருக்கு மேலே கொஞ்சம் கும்பலாக ஆட்கள் இருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுது குடியிருக்கிறாங்கங்கிறது தெரியுது, ஏன் குடியிருக்கிறாங்க அது அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது தெரில. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், அது ஏன் ஒரு நாள் இப்படி குடியிருக்க மாட்டாங்களே, ஏன் குடியிருக்கிறாங்க, கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமே நீட்டு சொல்லி அந்த மனசு சொல்லுது. அதே மனசு ரெண்டாவது ஒரு என்ன சொல்லுது, அதில் குடியிருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களாக தெரில, கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்களாக தெரியுது. அப்போ அங்கே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு விவகாரம் பிடிச்ச விஷயந்தான் நடந்துகிட்ருக்கோம், நம்ம தேவையில்லாமல் ரொம்ப விலைக்கு வாங்க வேண்டாம், நம்ம வேறு திசையாக போயிடுவோம், இன்றைக்கி நம்ம இந்த திசையை விட்டுட்டு வேறு திசை வழியாக போயிடுவோம் இன்னும் சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய மனசே இன்னொரு சுச்சுவேஷன் சொல்லுது. இப்போ மனசு ரெண்டு சொல்லுது, ஒன்று வந்து அந்த கூட்டத்தை நோக்கி போ சொல்லுது, இன்னொன்று அதை விலகி போ சொல்லுது. இப்போ ரெண்டும் எதிரெதிரானது, நம்ம ரெண்டில் எதையாவது ஒன்று தான் பண்ணணும், ஒன்றும் அதை நோக்கி போகணும் இல்லைன்னா விலகி போகணும். இப்போ முடிவு எடுக்கிறது யார் முடிவு எடுக்கிறாங்கன்னா புத்தி தான் முடிவு எடுக்கணும். அப்போ புத்தி என்ன முடிவு எடுக்குதுன்னு சொன்னால், ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த கூட்டத்தை நோக்கி போகலான்னு முடிவு எடுக்கலாம். கூட்டத்தை நோக்கி போகலான்னு முடிவு எடுத்தோம்னு சொன்னால், அப்போ நமக்கு என்ன எனர்ஜி வேணும், ஒரு ஆர்வம் வேணும். அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம சித்தம்னு சொல்கிறது. அந்த மூணாவது பகுதி என்ன, சித்தம் வந்து உடனே நமக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிடுது, அந்த ஆர்வமே நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போயிடுது. அப்படி அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணுற ஒரு கண்டெய்னருக்கு பேர் தான் அந்த சித்தம்னு பேர். அந்த ஆர்வங்கிறது தான் எனர்ஜி, அந்த கண்டெய்னர்லேருந்து வெளியே வரக்கூடிய எனர்ஜிக்கு பேர், அதுக்கு பேர் தான் அகங்காரம்னு சொல்கிறது. அதனால் இந்த நாலும் சேர்ந்த கலவையில் தான் எல்லா செயல்களுமே நடைபெறுது. இதில் எதையாவது ஒன்று மைனஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த செயல்கள் ப்ராப்பராக இருக்காது, அதனால் எல்லாம் டோட்டலாக சேர்ந்து எல்லாமே செயல்படும். இப்போ அதே மாதிரி அந்த சப்போஸ் அந்த கடைசி உதாரணத்தில் சப்போஸ் நம்ம இந்த கும்பல் பார்த்து நம்ம ஒரு ஆர்வம் ஏற்பட்டதுனால அதை நோக்கி போகிறோம். சப்போஸ் அந்த நம்ம புத்தி வந்து போக வேண்டாம், அவங்க கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச மாதிரி தருது, நம்ம அவாய்ட் பண்ணி போயிடுவோம் நீட்டு சொல்லி கூட ஒரு ஆலோசனை சொல்லலாம், அது முடிவு எடுக்கலாம். அப்போ புத்தி விலகி போகணுன்னு முடிவு எடுத்தோம்னு சொன்னால், அப்போ என்ன எனர்ஜி நமக்கு வந்தால் நம்ம விலகி போவோம், அப்போ நமக்கு ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ அப்படி ஏற்பட்டான்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணி போயிடுவோம். அப்போ அந்த பயத்தையோ அவர்ஷனையோ கிரியேட் பண்ணுறது தான் அந்த சித்தம். அப்போ அது அந்த புத்தி என்ன முடிவு எடுக்கோ, சித்தம் நம்ம மனம் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த எமோஷன்ஸ் வராது, புத்தி சொன்னால் தான் எமோஷனே வரும். அதனால் புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் எமோஷனாக வரும். எமோஷன் என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷன் தான் செயலை கொண்டு வரும். அதனால் மனசு தான் எல்லா செயலுக்கும் காரணமாக இருந்தாலும், இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி வந்து அது அகங்காரம் வரைக்கும் வந்தால் தான் அது ஒரு செயலாக மாறும். இது ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி, பெரிய செயலாக இருந்தாலும் சரி, எல்லா செயலுக்குள்ள ரூலும் இதுதான். அதனால் இப்போ இதில் வந்து அந்த டோட்டல் மைண்டு செயல்படுறதுன்னா என்ன, கான்சியஸ் மைண்டு செயல்படுறதுன்னா என்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டோட்டல் மைண்டு செயல்படுறதுங்கும்போது, இப்போ நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நாலாக பிரிக்கிறோம். அப்போ இந்த நாலுக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து, ஒவ்வொன்றுக்கும் 25% வச்சானா தான் 100% ஆகுது. மனசுக்கும் 25%, புத்திக்கு 25%, சித்தத்துக்கு 25%, அகங்காரத்துக்கு 25%, நாலும் சேர்ந்து 100% ஆயிடுது. அப்போ அது நல்ல டோட்டல் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டோட்டல் பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் டோட்டல் மைண்டுங்கிறது. இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது வெறும் 25% தான்,
அது அப்போ நீங்கள் நான் ஒரு 25% பவர் எப்படி இருக்கும், 100% பவர் எப்படி இருக்கும். இப்போ 25% கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம எல்லோரும் வாழ்க்கையிலேயே மேக்சிமம் இந்த 25% தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் நம்ம வந்து ஒரு பவர்லெஸ்ஸாக இருக்கிறோம். அது எதையுமே நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக செய்ய முடியாது, நல்லதையும் செய்ய முடியாது, கெட்டதையும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கிறோம். அப்போ இங்கே நேரத்தில் நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரியும் அதுவும் குழப்பம் இல்லைங்கிறனால எல்லாமே குழப்பத்துக்கு வந்துடுது. அப்புறம் அந்த இதனால் ஒரு இதும்போது ஏதாவது ஒரு ரசாயனங்கள் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள் ஏற்பட்டாலும் கூட அதுவும் தேவையில்லாத உணர்ச்சிகளாக கூட வர்றதுக்கு வாய்ப்பாயிடுது. அதனால் இந்த கான்சியஸ் மைண்டு தான் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணமாக இருக்குது. நல்லதுக்கும் காரணம் அது தான், ஏன்னா அங்கேருந்து தான் நுழைவாசல் அதுதான், அங்கேருந்து தான் வரணும், அங்கே வந்து தான் அப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக மாறுது. பட் இருந்தாலும் அது நுழைவாசலில் நிப்பாட்டி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போது இங்கே தடுமாற்றம் வந்துடுது. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய பங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பங்களாவில் ஒரு கேட் இருக்குது, கேட்டில் ஒரு வாட்ச்மேன், அவருக்கு 24 மணி நேரம் ஒரு டியூட்டி. யாராவது வரணும் வர்றாங்கன்னா அவரை தாண்டி தான் உள்ளே போகணும், அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போகணும். இப்போ இந்த வாட்ச்மேன் ஒரு நாள் உட்காந்துருக்கிறாரு கேட்டில், ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் வாராரு, பெரிய மிஸ் வச்சுருக்கிறாரு, இடுப்பில் பெரிய பட்டா கத்தி வச்சுருக்கிறாரு, ஒரு முரட்டு குரலில் ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தர்றாரு, உங்கள் முதலாளியை பார்க்கணும்னு சொல்லி முரட்டு குரலில் சொல்கிறாரு. இந்த காவலாளி என்ன பண்ணுவார், இவருக்கு தயக்கமாக இருக்குது, இவர் ஆளை பார்த்தா சரியில்லையே, இவர் முதலாளியை பார்க்கணுங்கிறார, முதலாளியை பார்த்தா இவர் என்ன பண்ணுவாரோ என்ன தெரியலையே, இவரை பார்த்தா நம்புறக்கூடிய ஆளாக இல்லையே, என்ன பண்ணுறதுன்னுட்டு இவருக்கு முடிவெடுக்க முடியல. அப்போ முதலாளியை கூப்பிட்றாரு, ஐயா இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இன்டர் காமில் கூப்பிட்றாரு, இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு அனுப்பட்டுமா அல்லது நான் ஏதாவது சொல்லி அவரை போச்சரிக்கட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்னன்னா, அவருக்கு நான் அவர் இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்குறோம், சிசிடிவி கேமரா தான் இருக்கு இல்லையா, அதனால் யார் வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு அங்கேருந்தே பார்க்குறாரு, அவருக்கு தெரிது. அப்போ அவர் உள்ளே அனுப்புன்னு, உள்ளே அனுப்புன்னு சொன்னோன்னா அதே மாதிரி இந்த மருந்தவரும் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அந்த ஹாலில் முதலாளி உட்காந்துருக்கிறாரு. போன உடனே உள்ளே போனவர் ஒரு சல்யூட் போடுறாரு, பட்டாக்கத்தியை கலத்துறாரு, அவர் மேஜர் வைக்கிறாரு, இப்போ அப்படி இன்னொரு சல்யூட் போட்டுட்டு வெளியே போயிடுறாரு. அந்த வாட்ச்மேனும் பார்த்துட்டு தான் இருக்கான் என்ன நடக்குதுன்னுட்டு, ஏன்னா அவனும் ஒரு ஆளை பார்த்தா நம்பிக்கை இது இல்லையேங்கிறனால அவனும் பார்த்துட்டே தான் இருக்கிறான், இதுதான் நடக்குது. அவர் இங்கே இவன் பயப்பட்டுக்கிட்டு இருந்தான், முதலாளி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வாட்ச்மேனாக வர்றவர் தான் இந்த கான்சியஸ் மைண்டுங்க. அப்போ இந்த கான்சியஸ் மைண்டு வந்து எப்போவுமே ஒரு நிச்சயம் இல்லாமல் தான் செயல்படுவார். இப்படியா அப்படியான்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க முடியாது, நிச்சயம் இல்லாமல் செயல்படுறவர் தான் அந்த கான்சியஸ் மைண்டு. அந்த முதலாளிங்கிறவர் தான் டோட்டல் மைண்டு. அப்போ அவர் டீல் பண்ணான்னா அவருடைய டீலிங்கே வேறு, அவர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த தடுமாற்றங்கள்லாம் இருக்காது, எதுவுமே என்ன செய்யணுமோ அதை செய்வார் அவ்வளோதான். அதனால் நம்ம எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டு பொறுப்பில் விடுறது தான் கரெக்டாக, வழிய கான்சியஸ் மைண்டே போராடிட்டு இருந்தான்னு சொன்னால் நம்ம லைஃப் வந்து நிறைய ப்ராப்ளத்தில் தான் இருக்கும். அப்போ நம்ம ப்ராப்ளத்தில் இருந்து செயல்படுறது வேறு, ஒரு பிரச்சனை இல்லாமல் செயல்படுறது வேறு.